பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. செருப்பு வேணும் சொன்னேன், அது கூட தச்சுட்டு வந்துட்டியா? சாமி, நீங்களும் உங்க குடும்பமும் என் பரம்பரைக்கு செய்திருக்கிற உதவிக்கு என் தோலையே உங்களுக்கு செருப்பா தச்சு போடணும். ஆனா இந்த பாவிப்பய தோலுக்கு உங்க பாதத்தை தொடக்கூட பாத்திரம் இல்லையே, போட்டுக்குங்க சாமி. காளியப்பா, நீ தச்சு கொடுத்த செருப்பை போட்டு நடந்தா அப்படி ஜம்முன்னு தேர்ல போற மாதிரி இருக்கும். ஆமா, உன் மக எம்ஏ பரிசு எழுதி முடிச்சுட்டானே, மேல என்ன செய்ய போறான்? என்ன சாமி, தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி பாக்கணும்னு தானே நான் கனவு கொண்டுகிட்டு இருக்கேன். அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி உங்க கால விழுந்து ஆசி பாக்குற வரையில நான் கண்ணை மூட மாட்டேங்க. எசமானோட ஆசி இருக்கு, ஆசை நிறைவேறி போயிருங்க. சிட்டிக்குள்ள முத்து, சேத்துல செந்தாமரை, நிலக்கரிக்குள்ள வைரம், கால் செருப்பு தைக்கிற வீட்டுல கலெக்டர். காளியப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும்.
என்ன நிக்கிற கூட எடுத்து பா. இவா பரமல்ல வாங்கிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்தா பில்லு. டேய் என்னடா அது? ம், மூட்டைக்கு 4 ரூபாய் விலை ஏத்திட்டாங்க. இப்படி நாம வாக்கலாம் விலை ஏத்திடுவாங்க, நாம விக்கிற நெல்லுக்கு மட்டும் விலை ஏத்த மாட்டாங்க. இப்படி இருந்தா நம்ம விவசாயம் பண்றது? ஊர்தவன் கணக்கு பார்த்தா உழ கூட மிஞ்ச. பரவாயில்லையே, விவசாய பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்ச. இந்த காலத்து பசங்க பள்ளிக்கூடத்துல கால எடுத்து வச்ச உடனே விவசாயத்துக்கு விவாகரத்து கொடுத்துறானுங்க. நீ என்னடா பட்ட படிப்பு படிச்சிருந்தா என்ன வயல்ல இறங்கி வேலை பாக்குற பாரு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சந்தோம், படிப்பு படிச்சுட்டேங்கிறதுக்காக நகத்தை அழுக்க ஓட்டக்கூடாதுங்கிற ஜாதி இல்லடானா. பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வெறும் எழுத்துதான், வாழ்க்கைய படிக்கணும்னா வயலுக்கு வந்தே ஆகணும். கரெக்ட். இந்த காலத்து பசங்களுக்கு தென்னை மரம் எப்படி இருக்கும், வாழை மரம் எப்படி இருக்கும்னு டிவியில வயல் வாழ்வு நிகழ்ச்சியில படம் போட்டுல காட்ட வேண்டியது இருக்கு. அதனால தாண்டா பட்டமளிப்பு விழா கூட இனிமே பண்ணைகள்ல தான் வைக்கணும். அது மட்டும் இல்ல, இன்டர்வியூல கூட நாத்து நட தெரியுமா, பாத்தி வட்ட தெரியுமா, உழ தெரியுமான்ற கேள்வி எல்லாம் கேட்கணும். டேய், நீ கேக்குற கேள்விக்கும் குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம்? ஏண்டா இன்டர்வியூல ஹேமா மாலினி பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹேமா மாலினி பொண்ணு குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம்? பேசுறா, நான் மட்டும் சர்வாதிகாரியா என்ன பண்ணுவேன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு பல்கலைக்கழகத்தெல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லா பசங்களையும் சேர்த்துல இறங்கி நாத்து நடுங்கன்னு சொல்லுவேன். எப்படி? அதனாலதான் நீ சர்வாதிகாரியா ஆகல. எங்க போற? போயிட்டு நான் புள்ள எடுத்து வந்துறேன். போற, முன்ன வரக்க போறியா? பாத்து நீயா இந்த செஞ்சு சுத்தியா? அப்பா ஏயா, கொஞ்ச நேரம் துக்குனதுக்கே இந்த மூச்சு விடுறியே. உன்னை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கேனே, எனக்கு எவ்வளவு கணக்கும். என்ன நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கியா? எங்க பாக்கலாம். ஏயா இமேல அவ்வளவு ஆசையா? அப்ப நான் சொன்னதுல செய்வியா? என்ன செய்யணும்? நான் உன் காதை கட்டிக்கணுமா, இல்ல கணத்துல முத்த கொடுக்கணுமா, இல்ல அப்படியே உன்னை தூக்கி? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த புல்லுக்கட்டை தூக்கிட்டு என் வீடு வரைக்கும் வா. அது எதுக்கு புல்லுக்கட்டு? அப்ப ஒண்ணு செய்வோம், அந்த புல்லுக்கட்டை நான் தூக்கிக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோ, என் வீடு வரைக்கும் வா. இதுக்கு புல்லு கட்டே பரவாயில்லையே. அப்ப தூக்கு. என்ன பார்வை வேண்டிக்கிறது? போயா போயா போறது கால. திங்கள் பிரசவிக்கும் நிறையுமா, திங்கள் பிரசவிக்கும் நிறையும். கேட்டுக்கிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல வேற சத்தத்தை கேட்டா அது செத்து போயிடும். நீங்க எப்படி? சரி, நீங்க என்ன கவிதை எழுதுறீங்க, அதை நான் படிக்கலாமா? கவிதை படிக்கணும்னா அறிவு வேணும். ஏன் கவிதைங்க எல்லாம் கற்பூரம் மாதிரி, அந்த வாசனையில உனக்கு எங்க தெரிய போகுது? உங்க கவிதை கற்பூரம் மாதிரி தானே, அப்ப கொளுத்துற வேண்டியதா? கிண்டலா உன்ன? உங்களுக்குள்ள என்ன தகராறு? உங்க சத்தம் சால வரைக்கும் கேக்குது. ஒண்ணும் இல்ல சம்பந்தம், தொலைச்சி ஏதோ கவிதை எழுதிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். துளசியோட கவிதை பத்தி எனக்கு தெரியாதா? ஆஹா, தென்றல், நிலா, மேகம், இத பத்தியே எழுதிட்டு இருக்கோம். இதுக்கு மேல போறதுக்கு சக்தியும் இல்ல, சங்கதியும் இல்ல. அண்ணா, இந்த பாருமா, இந்த பழசெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. கடப்பாறை, மண்வெட்டி, பம்ப் செட், டிராக்டர், இத பத்தி எழுது, அதுதான் நாட்டுக்கு தேவை. கிண்டலா இருக்கா? நீ வேணா பாரு,
என் கவிதை எல்லாம் பத்திரிகையில வராம நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. அவ்வளவுதானே கவலை விட. உன் கல்யாண பத்திரிகையில ஒரு பக்கத்துக்கு உன் கவிதையை அச்சடிச்சிருவான். உன்ன புத்திசாலின்னு நினைச்சேன். உனக்கும் கற்பூர வாசனை தெரியல. ஏண்டா கடுதுன்னு என்ன சொல்லிட்டு போதே? இப்ப சொன்னது ஒண்ணுதான், என் அப்பயே சொல்லியாச்சு. வாங்க வாங்க. சாமி, என் புருஷனுக்கு நாலு நாளா காய்ச்சல், வேலை வெட்டிக்கு போக முடியல. மந்திரிச்சு விபூதி கொடுங்க சாமி. நெத்தியில பூசி தலாணி கடையில வச்சுக்க, ரெண்டு நாள்ல சரியா போ. சரிங்க வாங்க சீக்கிரம். சாமி, என் புள்ள மூணு நாளை எது கொடுத்தாலும் வாந்தி எடுக்கு சாமி. புள்ள பயந்துருக்கு, நல்ல உடம்பெல்லாம் பூசு, சரியா போ. சரிங்க சாமி. வந்துருங்க. என்னடா சிரிக்கிற? வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போகணும், இல்ல அம்மங்கிட்ட போய் வேண்டிக்கணும். ரெண்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து உபதி வாங்குறாங்களே, அத நினைச்சு சிரிக்கிற. சம்பந்தம், தெய்வம் மனுஷ ரூபேனா. தெய்வம் எந்த காலத்திலும் நேரடியா வந்து உதவிகள் செய்ததில்லை, மனித உருவத்தில் வந்துதான் மகத்துவங்கள் செய்திருக்கு. அந்த சக்தி எனக்கு இருக்கிறதா ஜனங்கள்லாம் நம்புறாங்க. அப்படின்னா நீ காட் ஃபாதரா? ஆமாண்டா, உனக்கு ஃபாதர், ஊருக்கு காட் ஃபாதர். அவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்கறேன், உனக்கு என்ன கொடுக்கணும்? வயல்ல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் வாங்க வந்திருக்கேன், நீங்க கொடுக்கிற சாம்பளம் வாங்க வரல. இத சாம்பல் சொல்றியா? இந்த விபூதி உங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுக்கலன்னா நீ உன் ஜனங்களும் வேலையே செய்ய முடியாது. அந்த ஜனங்க கால சகதி பூசலனா நீங்க நெத்தியில விபூதிய பூச முடியாது தெரியுமா? சின்ன பசங்கடா நீங்க எல்லாம். உடம்புல ரத்த சத்தம் போடுற வரைக்கும் தான் இப்படி எல்லாம் உங்களால பேச முடியும். பிறக்கிறதுக்கு முந்தைய எங்க இருந்தோம், செத்த பிறகு எங்க போறோம்ன்றத சிந்திச்சு பார்த்தா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்துடும். அப்பா, பிறப்புங்கிறது ஒரு விபத்து, சாவுங்கிறது ஒரு சம்பவம். இதே சாமியோட சம்பந்தப்படுத்துறீங்க மகனே. அவன் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. விதைக்கிறது மனுஷன், அதை விளைவிக்கிறது ஆண்டவன். மண்ணை தோண்டறது மனுஷன், மழையை பெய்ய வைக்கிறது ஆண்டவன். அட நீங்க வேற, ஹெலிகாப்டர்ல பறந்து போய் மேகத்துல சில்வர் நைட்ரேட் அடிச்சா மழை ஜில்லுன்னு பெய்யும். உங்க உபதி அடிச்சா மழை பெய்யுமா? அந்த சில்வர் நைட்ரேட் அடிக்க மேகம் வேண்டாம், அந்த மேகத்தை படைக்கிறது பகவான் தான். மகனே, தெய்வ நம்பிக்கைன்றது வேற ஒண்ணும் இல்ல, மனசாட்சி தான். அந்த மனசாட்சி உள்ளவன் தவறு செய்யவே மாட்டான். அப்ப இது வரைக்கும் நீங்க தப்பே பண்ணதில்லை? பண்ணிருக்கிறேன்டா, பண்ணிருக்கிறேன். இப்படி ஒரு நாத்திய பிள்ளைய பெத்தெடுத்து சம்பந்தம்னு நாயன்மார்கள் பேர்ல ஒண்ணு வச்சம் பாரு, அதாண்டா நான் செஞ்ச பெரிய தப்பு, தப்பிக்க முடியாத தப்பு. அம்மா துளசி. என்னப்பா? இந்தா உங்க அண்ணன் கேக்குற பணத்தை எடுத்து கொடு. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். என்ன காளையப்பா, இந்த செருப்பு உழைக்குமா? என்னது உழைக்கும்? மாதா, இந்த தோல் மாடா இருக்கும் போது 20 வருஷம் பாறை எடுத்திருக்கு, 40 ஏக்கர் நிலத்தை உழுதுருக்கு. இப்ப செத்து செருப்பா உழைக்கிறதுக்கு வந்திருக்கு. இடனி காலில் மாட்டின உடனே சைக்கிள்ல ஏறிக்குவேன், வெளியூருக்கு போனா பஸ்ல ஏறிக்குவேன், கோவிலுக்கு போனா வாசலையே விட்டுருவேன், கல்யாணத்துக்கு போனா அங்கங்க நீ போட்டுட்டு போற, அங்கிருந்து போட்டு வரதான வழக்கம். நீ கேக்குற உழைக்கும் மான்னு. அப்பப்பா, உங்ககிட்ட செருப்பு வாங்க வந்தா செருப்படி மாதிரி பேச்சுல வாங்க வேண்டியிருக்கு. இந்தா பாக்கி போனோம். காளியப்பா, அவன் மானுக்கு ஒரு கடிதாசம் வந்திருக்கு. இது என்ன லெட்டரு? அடங்க ஒப்புறானே, இதுல வாய் எது வாலு எதுன்னு புரியல. என் பெருமாள் கடையை பாத்துக்க, இத நான் வந்துடுறேன். சிவா, சிவா, சிவா. என்ன காளியப்பா, என்ன விசேஷம்? கும்பிடுறானுங்க. இந்த பயபுள்ளைய தேடிதானுங்க வந்த, அவனுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு, அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கும் போது இருக்கு. அதுல என்ன கிழிஞ்சிருக்கு அவ்வளோன்னு மனசு திக்குன்னு இருக்குதுங்க. அத படிச்சு சொன்னீங்கன்னா. பதட்டப்படாத, அவன் படிச்ச பல்கலைக்கழகத்துல என்ன வந்திருக்குது என்னன்னு பாப்போம். நல்ல செய்திதான், உன் மகன் எம்ஏ பட்டப்படிப்புல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கிறானா, அதுக்காக அவனுக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாங்களா. அப்படிங்களா சாமி? ஜெகநாதன் தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறானா, தங்கம் தர போறாங்களா? சாமி, உங்க கையால கொடுத்த விபூதி குங்குமம் வீண் போகல சாமி. அவன் படிக்கிற புத்தகத்தை அவனுக்கே தெரியாம உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆத்தா கால வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனே, ஆத்தா பார்த்தா பாஸ் பண்ணிவிட்டா. இப்ப என்ன சிறப்பாக அடிச்சுக்கிட்டு போல இருக்கு சாமி. கண்டிப்பா அவ்வளவு சந்தோஷம் சாமி. Thank you.
பாப்பா. நம்ம குடும்பத்தையே கோபுரத்துல ஏற்றி வச்சுடா. படிப்புல நீதான் பட்டா. உனக்கு தங்கம் பதக்கம் கொடுக்க போறாங்களா? ராஜா உன்னை பாக்குறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? காலி தூள் கிளம்பிட்டான். பேர் சிவலிங்கம் தான். அதுக்காக நீங்க முன்னாடி நந்தி மாதிரி நிக்கிற நல்லா இல்லைங்க. நான் உங்ககிட்ட இப்ப என்கிட்ட பேசுங்க. ஆமா உங்ககிட்ட என்னங்க சொல்றீங்க? நான் உங்ககிட்ட ஐயோ என்னங்க இது? இத்தனை நாள் என்ன நீ வா போன்னு பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு மரியாதை கொடுக்குறீங்க? உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இதுக்கு தாங்க கவிதை அதிகமா எழுதக்கூடாதுன்னு சொல்றது. விளையாடாதீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? எதுக்கு? இது வரைக்கும் உங்களை மரியாதை இல்லாம பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட், உங்க கீர்த்தி தெரியாம உங்களை கற்பூர வாசனை தெரியாத அதுன்னு சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க. பொம்பளைங்க தங்கத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப அது உண்மையாயிருச்சு. எப்படி? எனக்கு ஒரு தங்க மெடல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் மரியாதை கொடுத்தது வரப்போற தங்க மெடலுக்கு இல்ல, அத வாங்க காரணமா இருந்த உங்க அறிவுக்கு தான். அப்பாடா, ஒரு வழியா எனக்கும் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே. எங்க இனிமேலாவது நீங்க எழுதுற கவிதைய நான் படிச்சு பார்க்கலாமா? தாராளமா. ஆமா உங்களுக்கும் கவிதை எழுத தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் எழுதிருக்க கவிதை எல்லாம் பள்ளி கொடுத்த பாடமா வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா நீங்க எந்த பேர்ல கவிதை எழுதுவீங்க? சொந்த பேர்லயா இல்ல புனப்பேர்லயா? புனப்பேர்றதா? உங்க புனப்பேர் என்ன? ஒன்னா ரெண்டா நாலஞ்சு இருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லுங்க. கம்பன், இளங்கோ, பாரதியார், பாரதிதாசன். நினைச்சேன் ஏன் என் புள்ளுகிட்ட பிடிங்கி போட்ட? என்னமோ உங்க தோட்டத்து புள்ள நான் ஒட்ட அறுத்துக்கிட்ட மாதிரி. நீ புள்ளுகிட்ட தூக்கிட்டு வர்றப்ப எனக்கு மல்லு கட்ட தோணுது. மல்லு கட்ட தோணுது, மாலை கட்ட தோணலையே. மார்கழி முடியட்டும், தாலியே கட்டிடுறேன். ஐ இப்ப நீ எப்படி தெரியுமா இருக்க? வெள்ளஞ்ச கதிர் மாசமா தள்ள தள தளன்னு இருக்க. நெல்லுல எத்தனை இருக்கு சொல்லு பாக்கலாம். முதல்ல என்ன தூக்கி சுத்து, அப்புறமா சொல்றேன். சுத்துற சொல்லு. ஐயர் எட்டு, ஐயர் இருபது, ஆடுதுறை, சம்பா, கருணா. நீ சொல்ற நெல்ல எல்லாம் என் வயல்ல நடுறதே இல்ல. என் வயல்ல நடுற ஒரே நெல்லு பொன்னி. வயல் கூட ஓம் பேரையே உச்சரிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? நாத்துக்குள்ள குண்டு ஆடுறப்ப ஒவ்வொரு நாத்தும் பொன்னி பொன்னின்னு ஓம் பேரை சொல்ற மாதிரியே எனக்கு கேக்குது. அப்படி அந்த நாத்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உன் பேரை சொல்லுதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதா என் பொழுதுபோக்கு. பெரிய ஆளியா நீ, பேச்சிலேயே பொம்பளைக்கு மசக்க வர வச்சிருவ. அப்படியே கொஞ்சம் தூக்கு, நான் படிச்சுக்கிறேன். கொஞ்சம் தூக்கியா? அப்படிதான் படிச்சியா? இல்ல இல்ல.
என்ன தோக்கையா? இங்க நல்ல தோக்கை. சீக்கிரம் போறீங்க. ஐயோ ஐயோ என்ன என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா மாட்டியா? நாம இப்படியே ஊருக்குள்ள போனா களிமண் தான் நடந்து வருதுன்னு நினைச்சு கால வாயில வச்சு சுட்டுருவாங்க. வா கிணத்துல இறங்கி குளிச்சிட்டு போகலாம். இந்த வம்பு தான் வேணாங்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல. ஒழுங்கா மோட்டார போடு, குளிச்சிட்டு போலாம். மோட்டர போடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இப்பவும் கண்டிஷனா? சொல்லையா. மோட்டர போட்டா நான் தான் உனக்கு முதுகு தேய்ச்சி விடுவேன். இப்ப இருக்கிற நிலைமையில தேய்ச்சி விட்டாதான் தேவல. Thank you.
சும்மா சொல்லக்கூடாது, சரியான ஜோடி. ஆமா, அவ என்ன விரும்புறான்னு தெரியுது, நீ அவளை நேசிக்கிறியா? அவ என்ன நேசிக்கிறத விட நான் அவளை அதிகமாவே நேசிக்கிறேன்டா. இன்னைக்கு புல்லு கட்டுக்காரி, நாளைக்கு களை எடுக்கிறவ, அடுத்த நாளைக்கு நாத்து நடுறவ. எசக வசக ஏதாவது ஆயிடுச்சுன்னா கையில காசை கொடுத்துட்டு களைச்சிடுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு மொய் எழுதுறீங்க. டேய், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காதலுங்கிறது வாழல சாப்பிடற மாதிரி. சாப்பிட்டு மட்டும் தண்ணி தெளிப்பீங்க, அப்புறம் மொத்தமா தண்ணி தெளிச்சிருங்க. டேய் நிறுத்துறா, என்ன என்ன பொம்பளை பிடிக்கணும் நினைச்ச? எப்படி என்ன பெத்தவ ஒருத்தியா இருக்க முடியுமோ அது மாதிரி நான் தொட்டவளும் ஒருத்தியா தான் இருக்க முடியும். அவ எந்த ஜாதியா இருந்தாலும் அவதான் என் பொஞ்சாதி. என் வீட்டுக்கு அவ வர்றதுல தடை ஏற்பட்டா அவ வீட்டுக்கு நான் போவேன். இந்த நாட்டுல மதம் மாற முடியுது, ஆனா ஜாதி மாற முடியலையே. அதை நினைச்சுதான் சங்கடப்படுறேன். எங்க கல்யாணம் நடக்கும், அது இந்த ஊருக்கு உள்ளயா ஊருக்கு வெளியவா இனிமேல் தான் தீர்மானிக்கணும். என்ன தச்சது சரிதானு பாருங்க. தச்சுக்க. அட பயப்புள்ள, நீ வயகாட்டுக்கு போகல? இல்லப்பா, அந்தியூர்ல 10 ஜோடி செருப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனே. நீ கூடு குடிச்சிட்டியா? நான் குடிச்சிட்டேன், நீ போய் குடி. மறந்துட்டேனே, முதல்ல நீ எசமா வீட்டுக்கு போய் ஐயா பொண்ணு புது செருப்பு கேட்டுச்சான், அந்த அளவு எடுத்துக்கிட்டு வந்துடும். நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன், நீயே போறது. என் வயசுக்கு நான் எத்தனை தடவை நடக்கிறது, நீயே போயிட்டு வந்துடுற. சரி சரி, போயிட்டு வரேன். தீண்ட தகாதவன், உங்க காலை தொடக்கூட தகுதி இல்ல. புரியுதுங்க சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லிங்க. நீங்க என்ன கோல்ட் மெடலிஸ்ட், கலெக்டர் ஆக போறீங்க, நீங்க ஏன் இதெல்லாம்? ஐயா, இது என் தொழிலுங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல காலை காட்டுங்க. காலை வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. I'm sorry. பாருங்க சிவா, போற வழியில இத கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்க. கவிதை தானே, உடனே போஸ்ட் பண்ணிடுங்க. கோயில்ட்டா எங்க இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்தை கொண்டு போவீங்களா?
அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத, இங்க வருமா அடுத்த தடவை வருவேன்.
நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும். இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா என்னைய பாக்குற? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆலையா? அது எப்படி கண்டுபிடிச்ச? கழுத்துல லைசன்ஸ் இல்லையே. ஏயா எதையுமே நாய் டைப்ல தான் நீ பேசுவியா? ஏயா ஒரு சந்தேகம் கேக்கலாமா? கேளு. இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒன்ன ஒன்ன பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது, பிடிச்சு வேன்ல போட்டா பேசாம நிக்குது. அது ஏயா புடிபட்டா? எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற, ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதா தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாயை தேடிக்கிறதுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு அக்கற? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான். நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா. போட்டு பாருங்க. பக்கில போட முடியல, கொஞ்சம் இருங்க நான் இறங்குல்லக்கடி சம்பந்தம், உங்க ரெண்டு பேரையும் பத்தி கேள்விப்பட்டேன், இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன். ஆள் நீங்களே நுகத்தடி விளையாட்டு. அவ மேல போறா நீ கீழே போயிடுற, நீ மேல வந்து அவ கீழே போயிடுறா, ரெண்டு பேரும் சமமா இருக்க முடியல. கவனிச்சியா? நாங்க நுகத்தடியில குடும்பம் நடத்த போறது இல்ல. பாயம் விடுறா. பரம்பரை பரம்பரையா நம்ம செருப்பு கூட சேரிக்குள்ள போனது இல்ல, தெரியுமா உனக்கு? என்ன சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாம் நான் விபூதி கொடுக்கும் போது என் கை கூட அவங்க மேல படாதுரா. இத பாடுறா, மாட்டுக்கு புல்லு வேணும்னா புல்ல விலை கொடுத்து வாங்கிக்கணும்,
அதுக்காக புல்லு கட்டுக்காரி வீட்டுக்கு மாட்டு பொண்ணா வந்துதான் மாட்டுக்கு புல் அறுத்து போடணும் அவசியம் இல்ல. என்னடா முறைக்கிறேன், நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறியடா. நிறுத்துங்கப்பா, என்னமோ நான் ஒருத்தைய கற்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, 21 நூற்றாண்டுல நுழைஞ்சிட்டு இருக்கோம், இன்னும் உங்களை ஜாதி பணங்களை சாட்ட ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போலி கௌரவத்துல இருந்தீங்க, உலகம் உங்களை விட்டு ஓடி போகும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கௌரவத்திலே நம்பிக்கை இருக்காது. அப்படியா, நேர கோயிலுக்கு போங்க, உங்க சாமி கிட்ட கேளுங்க. பரமசிவா, நீயும் பார்வதி என்ன ஜாதின்னு. அப்பா முருகா, நீயும் வள்ளியும் என்ன ஜாதின்னு. கலப்பு கல்யாணத்துல கடவுளுக்கே நம்பிக்கை இருக்கு, ஆனா கடவுளை கும்பிடுற உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி எல்லாம் நீ வாதம் பண்றதுனால நீ சொல்றதெல்லாம் சட்டம் ஆயிடாது. எண்ணையும் தண்ணியும் என்னைக்கு ஒன்னாகாது. அரியும் சிவனும் ஒன்னாக முடியும்னா ஏன் அரிஜனம நாம ஒன்னாக முடியாது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அவளை கல்யாணம் செய்துக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு கொள்ளி வச்சுட்டே நான் தாலி கட்டுறேன். அப்பனுக்கேத்த பிள்ளையா இருக்கிறது இல்ல நீ முடிவே பண்ணிட்ட, அதனால பிள்ளைக்கேத்த அப்பனா இருக்கிறதாக நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். இது காதல் உயில். உன்னை நான் பார்த்திராவிட்டால் என் கவிதை நோட்டு வெள்ளையாக இருந்திருக்கும். உன்னை நான் தீண்டி இராவிட்டால் உலகில் மிகவும் என்ன செய்யறது, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு புடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேனி கடிச்சு புடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு வில்ல காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும், ஒரு வீலுக்கு 8 ஆகும். காச பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம். ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், ஆனா அவனுக்கு முடியல, வழிக்க மாட்டேன். உலகத்துல ஒரே மாதிரி 5-5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் எபிடி, வாட் எபிடி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி, அதை புடிச்சு கொடுத்தா சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னமா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனாலும்
போய் போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டே. ஓ மை காட், வாட்டிய பெட்டி வாட்டிய பெட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? அஞ்சு பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். அஞ்சு பஞ்சாயத்தா? அடே அப்பா. அம்மா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்க இது 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை தபை, கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா எடுக்கலுங்க. வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். இது காதல் குயில் அன்பே, இது காதல் குயில். உன்னை நான் பார்த்திராவிட்டான் என் கவிதை நோட்டு வெள்ளையாக இருந்திருக்கும். உன்னை நான் தீண்டிராவிட்டான் உலகில் மிகவும் மிருதுவானவை தளிர்களே என்று தப்பாக சொல்லியிருப்பே. நீ எழுதிராவிட்டா நீ எழுதிராவிட்டா தமிழ் எழுத்தின் தலை எழுத்து தப்பிதமாயிருக்கும். கதை பிரசுரமானதும் தபால்காரனை நேசிக்கும் ஏழை எழுத்தாளனை போல் உன் கவிதைகளுக்கு நான் காத்திருக்கிறேன். உச்சரித்தாலும் அழுது விடுவேன். இனி உன்னை மறக்க
இந்தியாவின் பிரதமர் யார்? தெரியாது. இந்தியாவின் ஜனாதிபதி? தெரியாது. உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? தெரியாது. உங்க வாத்தியார் பேரு? தெரியாது. வேற யாரை தாண்டா தெரியும்? எம்ஜிஆர் தான் தெரியும். ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும்? சாப்பாடு பண்றாரு. சரி சரி, எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் என்ன வேலைங்க? போங்கடா போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? யா யா, அப்படி வழியிறேன். லவ் பண்ண போற பண்ணயா. இந்த சேலையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவ்வளவுதானா? அப்புறம் என்ன? தூக்கி சுத்தியா? முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்ணி? நம்ம கண்ணால விஷயத்த ஊருக்கெல்லாம் தம்பட்ட அடிக்க போறேன். வர. சந்தோஷம். அடியே காளியம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு தெரியுமா? இந்த வலையில அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. செல்விக்கா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இதான் பரிசப்படுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய் வாழப்பையா, இருடா, உன் கூட விளையாடுறதுக்கு நானும் ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்குறேன். இந்த முனியம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இந்த தொங்கட்ட நல்லா இருக்கா? இந்த கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கு. எந்த ஊர் மாப்பிள? எவ்வளவு பவுன் போடுறாங்க? மாப்பிள உள்ளூர் தான். அரை கிலோ தங்கத்துல தாலி, ஆறு கிலோ தங்கத்துல சங்கிலி. ஆத்தாடி, இந்த பக்கத்து பக்கத்துல யாரு அந்த மாப்பிள? எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. இப்ப கேளுங்க, மாப்பிள யாருன்னு? நம்ம ஊர் திருநாவுக்கரசு சாமியோட புள்ள சம்பந்தம். Thank you.
பொன்னியா, பொன்னியா செத்து கிடக்குறது. அடி பாவி, என் புடவைய பாரு, பூவா பாருன்னு சொன்னியே, என் பொணத்தை பாருன்னு சொல்லலையே. தடம் பார்த்து நடக்காம தவறி விழுந்து செத்துட்டாயா பாவம். நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, கால் தவறி கீழே விழுந்துட்டாயா. தள்ளுங்க. என்ன பார்க்கும்போது தூக்கி சுத்தியானு சொல்லுவேன். முன்னாடி தாடி போட்டு பொண்ணு பொண்ணு என்ன தூக்கி சுத்தியா, ஒரு நிம்மளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசா மோசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மல்கி இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது கான் தான் பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோ யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே, எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே. ஊர்லே பல்வேறு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தனும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. ஒரு மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா சொன்னல்ல டபுள். அரே இப்ப நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்டேன். சைத்தான்கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறேன். உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்கு துபாய்க்கு அனுப்பணும்? துபாயில பொம்பளைங்களே சைத்த அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு இப்படி பசங்க தொந்தராவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? விதே கடையிலே யோ அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தன் கி பச்சா. தூண்டில் போட்டு இருந்தா ஆக போறது ஒண்ணு இல்ல. இறந்த காலங்களும் இறந்த ஆளுங்களும் திரும்பி வர போறது இல்ல. சிவா நீயும் அவ இறந்து போயிட்டான்னு முடிவு வெட்டிட்ட? இல்லடா, அவ இறந்து போகல. வரப்புல இருக்க புல்லுல, வயல்ல இருக்க நாத்துல, காத்துல ஆடுற கீத்துல, சலசலன்னு ஓடுற வாக்கியத்தனை நுரையில அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்க. சரி, இப்படியே தனியா எத்தனை நாள் தான் உட்காந்துட்டு இருப்ப? நான் ஒண்ணும் தனியா இல்ல சிவா. அவகிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ போடா. டேய் நீ போடா. சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம்
நீங்க யாரு? நான் யாரா? அந்த கேள்வித்தான் ஆறு கால பூஜை செஞ்சு தினமும் அம்பாளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ சொல்ல மாட்டேங்கிறா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல. நீங்க ஒரு ஜாதி வெறியன், மத வெறியன், ரத்த வெறி பிடிச்ச பக்தி புலி. அந்த ரத்த வெறிக்கு சாட்சி என் பொன்னியோட கொலுசம். இந்த ருத்ராட்ச மாலையும் தான். நேற்று வரைக்கும் பகுத்தறிவு பேசிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன பைத்திய மாதிரி பேசுற? மொட்டத்தலை கீழே இருக்கிறது ருத்ராட்ச மாலை, முழங்காலு கீழே இருக்கிறது கொலுசு. நீ ஏண்டா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? நான் முடிச்சு போடுறேன். ருத்ராட்ச மாலையும் கொலுசையும் சேர்த்து முடிச்சு போட்டது என் பொன்னியோட முடி. அவ சாகல, சாகடிக்கப்பட்டிருக்கா. அந்த பால் குடத்தை உருட்டி விட்டது ஒரு ருத்ராட்ச பூனை, ஏவி விட்டது நீங்க, உருட்டி விட்டது யாரு? பையா, அவசரப்பட்டு அதிகம் பேசக்கூடாது, அளந்து பேசணும். செலவழிச்ச பணம் கூட திரும்ப வந்துடும், ஆனா வார்த்தைகள் திரும்ப வராது. என்ன பழி சுமத்துறோம் விட யார் மேல பழி சுமத்துறோம் ரொம்ப முக்கியம்ப்பா. பரமனை கூட புண்படுத்தலாம், ஆனா பக்தனை புண்படுத்தக்கூடாது, ஏன்னா அது பாவம். பக்தனை புண்படுத்தினா அது பாவம். பகல் வேஷக்காரன கொலை செஞ்சா கூட பாவம் இல்ல. நான் நூறு தடவை சொல்லுவேன், இது கொலை, இது கொலை, இது கொலை. உன் கண்ணுக்கு சாதாரண விபத்து கூட கொலையா தாண்டா தெரியும், என்ன நீ தான் பகுத்தறிவுவாதியாச்சே. சிரிக்கிறீங்களா? என் பொண்ணிய கொலை பண்ணிட்டு என்ன அழ வச்சு பார்த்து சிரிக்கிறீங்களா? உங்களை ஒருத்தர் தான் என் பொண்ணிய கொலை பண்ணிருக்கணும், அதுக்கு சாட்சி இந்த ருத்ராட்சம். இந்த ஊர்ல ஒன்ன தவிர எல்லாரும் ருத்ராட்சம் போட்டிருக்கான். இந்த ருத்ராட்ச மாலை எங்கள்ல ஒருத்தருன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த ருத்ராட்ச மாலையும் கொலுசும் ஒரே நாள்ல ஒரே சமயத்துல கிணத்துக்குள்ள விழுந்ததுன்னு சொல்ல முடியுமா? குத்துன கத்தியை கழிவிட்டதுனால குற்றத்திலிருந்து தப்பிச்சிட முடியாது, உங்க சாமர்த்தியத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. மகனே, எப்பாடுபட்டாவது உனக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட என்னையே நீ சந்தேகப்படுறியா? இத பாருப்பா, ஏதோ விதி அவ இறந்துட்டா, அது உனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. உன்னையும் நான் இழக்க விரும்பல. உள்ள போறேன். உள்ள இல்ல, வெளிய. இந்த கொலைக்கு நீங்க தான் காரணங்கிறத நிரூபிச்சு ஊர் மக்கள் முன்னாடி உங்க முகத்திரைய கிழிக்கிறேன். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். பாதி வட்டி. அரே, அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, காணுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை, உனக்கு வெக்கம் இல்லை? காதுக்குள்ள விடல. என்ன போட்டு கதையக்கல? வட்டி குடுக்க வக்கல்ல, புது வண்டியிலே போறேன். பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததையா? ஆறு காதிலே பூ சுத்துறே. ரெண்டு காதுல பூ சுத்த முடியும்? எந்த பஞ்சாயத்திலே நாயை பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட, என்ன ஆயுது? காலையில எந்திரிச்சா நாய் மோதிர முடிய வேண்டியதா இருக்கு, இல்ல ஓ மோதிர முடிய வேண்டியதா இருக்கு? அரே, பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே, வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே. இந்த குலைக்கிறேன் கடிக்கணும்னு சொன்ன நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னும் வேலையை ஏத்துருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறீங்களே? யார பட்டாணி? யார பட்டாணி? பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்தம் தெரியாத? நீ எப்ப பார்த்த? நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டமா? ஆமா, உன் திருட்டு பேரண்ண காபூல் உத்பால்டட் உட் காஃபர் பஜ்கோ கான் போயிட்டியா? ரே விநாயகா, இதோ என் முன்னால நிக்கிற இந்த சிவாவை நான் மனசார நேசிக்கிறேன். அவரே என் கணவரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என் விருப்பம் எந்த தடையும் இல்லாம நிறைவேற நீதான் துணையா இருக்கணும். என் ஆசைய நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். அதே மாதிரி துளசி, நானும் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். வாழ்நாள் பூரா உன்னோடய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னை கல்யாணம் செய்துக்க நினைக்கிறது என் தகுதிக்கு மீறின ஆசையோன்னு அறிவு அனப்போட்டு தடுக்குது. நம்பிக்கையும் மனசுல உறுதியும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும்னு உங்க அறிவு சொல்லல? நீ எழுதுற கவிதை மாதிரி இதையும் சாதாரணமா நினைச்சிடாத.
கவிதை எழுதுற பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட கலெக்டர் ஆக போற ஆம்பளைக்கு இல்லையனே ஆச்சரியப்படுறேன். உங்களை கலெக்டர் ஆக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறது கூட தகுதிக்கு மீறின ஆசைதா. அதை நீங்க நிறைவேற்ற போறது இல்லையா? தயங்காம நெத்தியில போட்டு வைங்க. ஏதோ அசட்டு துணிச்சல நாம ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனா உங்க அப்பா இதுக்கு அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அண்ணா ஒரு புள்ள கட்டுக்காரிய காதலிச்சாரு, அத அப்பா தடுக்கல, கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. ஆனா அந்த பொண்ணுக்குதான் அண்ணனோட வாழ கொடுத்து வைக்கல, விபத்துல இருந்துட்டான். நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அண்ணன் என்ன சொல்ற தெரியுமா? என்ன? பொன்னியோட சாவுக்கு உங்க அப்பா தான் காரணம்னு சொல்றான். நான் அதை நம்பல. நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கண்டிப்பா சம்மதிப்பாரு. ஏதோ உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரிதான். இத பாருங்க, ஊர் எறிய நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாட்டாலோ உள்ளத்தால நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஆயிட்டோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? கண்டிப்பா கொண்டாடணும். அப்ப நான் ஒரு கவிதை சொல்றேன் கேளுங்க. காதலினும் தீவினிலே நீ பண்ணி இருக்கிற பாவம் ஏழு தலைமுறைக்கு நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி விடுமடா. அப்பான்னு கூப்பிடுறதுக்கே உனக்கு யோக்கியதே இல்லை. முதல்ல எதமா காலில் விழுந்து மன்னிப்பு கேடா, வாடா. இந்த வெட்டி பயல வெட்டி போடுறீங்க சாமி. இவன் தோலை உரிச்சு உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டாலும் இவன் கருமம் துறையாது சாமி. இந்த புத்துச்சவத்தை கழுத கோயில் கோபத்தை ஏற பாக்குது சாமி. என்ன காரியப்பா, என்ன நடந்துச்சு? அவ வாயால எப்படி சொல்றது சாமி? உங்க வீட்டு பொண்ணுகிட்ட இந்த சின்ன நாய் சிநேகிதம் வச்சுக்கிட்டு இருக்கு சாமி. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். காளியப்பா, இந்த சுண்டைக்கா விஷயத்தை பெருசு பண்ணி ஊரையே கூட்டிட்டே நீ. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா காளியப்பா, என் பொண்ணும் உன் பிள்ளையும் சிநேகமா இருக்கிறது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். சாமி, நான் சொல்ல வந்தது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி நாளைக்கே கலெக்டராக போறோம். கழுத்துல துண்டை போட்டு நடு ரோட்ல நாய் மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கிறது பெரிய தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண சிநேகம் இல்ல. இந்த பாவி மாவ உங்க பொண்ண கட்டி புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இவனை அப்படியா வெட்டி ஆத்தாளுக்கு பலி கொடுக்கணுங்க? வேண்டாம், அழுக்கு ரத்தத்தை எல்லாம் ஆத்தா ஏத்துக்கவே மாட்டான். இவனை வெட்டி அப்படியே ஆற்ற எறியணும். நாய பட்டிலே வச்சிருக்கணும். நாலு எழுத்து படிக்க வச்சால அதான் பந்திக்க வந்துருச்சு. ஏதோ செய்யத்தகாத காலத்தை செஞ்சிட்ட மாதிரி ஆள காலத்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குட்ட குட்ட நாங்க குனிஞ்சிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். ஊர்ரா வாய, செய்யறதைய செஞ்சு விட்டு எழுத்து வேற பேசுறிய. ஊர் உலகத்துல செய்யாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன். நியாயத்தை பேசக்கூட தைரியம் இல்லாம மண்புவ வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் கண்ட கண்ட நாயை நம்மள பார்த்து குறைக்குது. யாரா நாயங்கிற மேல பேசுன கொலை விழும். கொலை செய்யறதா உங்க கொலை தொழிலாச்சே? தம்பி, இது ஏன் குடும்ப பிரச்சனை? உன்ன மாதிரி வீதியில போறவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. நான் உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு சண்டை போடுறதுக்கு வரல. எனக்கு நேர்ந்த கதி இந்த தாயில்லாத பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்கு தான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். நிறுத்தலா, எது நியாயம் எது அநியாயம்னு பெத்தவனுக்கு தெரியும். தீர விசாரிச்சு நானே ஒரு நல்ல முடிவுக்கு வர்றேன். சிவலிங்கம், உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். நீ என் மகளை காதலிக்கிறியா? ஆமா. அவளையே கல்யாணம் கட்டி போறியா? ஆமா. இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? எது தப்புன்னு சொல்றீங்க? காதலிக்கிறதே தப்புன்னு சொல்றீங்களா, இல்ல ஜாதி அந்தஸ்து மீறி உங்க மகளை காதலிச்சது தப்புன்னு சொல்றீங்களா?
பரவாயில்ல, கேள்வியிலேயே பதிலையும் சொல்லிட்டேன். உன் காதல் நிறைவேறும் நினைக்கிறியா? ஏன் நிறைவேறாது? இதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், ஊறதுக்கு சம்மதிக்குமா? ஊர் சம்மதம் எனக்கு தேவையில்லை. சிறப்பால் அடி நாய, பூனை ஆசைப்பட்டுச்சான் புலிப்பால குடிக்க. ஏய் புசாரி, குறுக்கதா பேசுன, மந்திரம் சொல்ல நாக்கெல்லாம் ஆக்கிருவேன். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களா? நீங்க பேசு சாமி. சொல்லுங்க, என் மகளை நீ காதலிக்கிற, அவளை கல்யாணம் செய்துக்கணும்னு நீ ஆசைப்படுற, ஆனா அவ உன்ன காதலிக்கிறாளா? அவ உன்ன கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாளா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. லட்சுமணன் கிழிச்ச கோட்டை சீத கூட தாண்டிட்டா, ஆனா நான் கிழிக்கிற கோட்டை என் மக நிச்சயமா தாண்டவே மாட்டா. அத நீங்களே சொல்லிட்டா இப்படி? அதான் உங்க பொண்ணு இங்கே நிக்கிற, கேட்க வேண்டியதானே? தைரியமா பயப்படாம சொல்லுமா, அவன்தான் உன்னை காதலிக்கிறான், ஆனா நீ அவனை காதலிக்கல இல்ல? அவன்தான் உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா நீ அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படல இல்ல? அவன் உன்னை காதலிக்கிறதே நம்ம பணத்துக்காகத்தான், அத அந்த பயம் உங்ககிட்ட சொல்லவே இல்ல? இல்ல 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 இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நாங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறோம், நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் இருந்தாலும் அவரோடதான், இறந்தாலும் அவரோடதான். இப்ப சொல்லுங்க, ஊருக்கெல்லாம் விருந்து வைக்க போறீங்களா இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு விஷம் வைக்க போறீங்களா? நாங்க விஷம் குடிக்கணும்? நாங்க வாழ பிறந்த தவிர சாகிறதுக்கு இல்ல. காதலிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரத்துக்கும் சக்தி கிடையாது. சபாஷ்ரா மாப்ள கரெக்டா சொன்ன. என் விஷயத்துல எங்க அப்பங்கிட்ட நான் ஏமாந்துட்டேன், உங்க விஷயத்துல ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் இழிச்சவா இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம என் கட்ட வேகாது. பெரியவங்க எல்லாம் கூடி வைக்கீங்க, ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர தை மாசம் 18ஆம் தேதியே ஒரு அருமையான முகூர்த்த நாள். அன்னைக்கே துளசிக்கும் சிவலிங்கத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடுவோமே. சாமி, மெய்யாவா சொல்றீங்க? அந்த கடவுள் அறிய மெய்தான் காளியப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்களான்னு உரசி பார்த்தேன், இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு காதலிக்கிறாங்க. அந்த காதலை பிரிக்கிறது கடவுளையே எதுக்கிற மாதிரி. காலங்காலமா கடவுளுக்கு தொண்டு செய்துட்டு இந்த மனப்பக்குவம் கூட எனக்கு வரலன்னா அப்புறம் நான் எப்படி பக்தனா இருக்க முடியும் சொல்லு? ஆனா காளியப்பா, எனக்கு சம்பந்தியா வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சாமி, இங்க மனுஷனே இல்ல. சாமி சாமி, உங்க கால் வைக்கிற இடத்துல என் தலைய வைக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாத என்ன உங்களுக்கு சம்பந்தி ஆக்கி சமபந்தியில உட்கார வைக்கிறேங்கிறீங்களே சாமி. உண்மையிலேயே நீங்க தெய்வம் தான் சாமி. ஒரு சின்ன வார்த்தை சாமி, பிறப்பதான் உங்களுக்கு சமம் இல்லைன்னாலும் படிப்புலையாவது. அதான் எம்ஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டானே. அதுக்கு இல்லைங்க, அந்த பயப்புள்ளைய ஒரு கலெக்டர் ஆக்க போடணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. அந்த படிப்புக்காக அவன் நாளைக்கு வெளியூருக்கு போறான், திரும்பி வந்ததும் கண்ணாலத்தை வச்சுக்கலாங்க. நீ சொல்றது சரிதான், எனக்கு வரப்போற மாப்பிள்ள காளியப்ப மகன் சிவலிங்கமா இல்லாம கலெக்டர் சிவலிங்கமா வந்தா எனக்கு தானே பெருமை. அவன் படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமே கல்யாணத்தை வச்சுக்கோ. உங்க பேச்ச நான் நம்பல. நீதான் படைச்சவனையே நம்ப மாட்டேடா, பெத்தவனையா நம்ப போறேன். இந்த திருநாவுக்கரசு சொன்னா சொன்னதுதான், இந்த கல்யாணம் என் மக ஆசைப்பட்டபடியே நடந்தே தீரும். சிவலிங்கம், நீ படிப்புக்காக நாளைக்கே போகலாம், புறப்படு. வரங்க சுவாமிகளே. என்னடா, ஒரு முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டீங்களே. சொல்லு. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும் சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்தி தான், யாரையும் கேட்க வேண்டியது இல்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது, நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு, அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏக்குறீங்க? ஏன் பிடிக்காத? இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு நாய்க்கார இருக்கானே அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும், அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கா வேணா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் வச்சுக்கிறோம். அரே, நிமல் எங்க வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி காணுக்கு கவலே இல்லை. நிமல் நம்மளுக்கு அசலும் பட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு கண்டா அடுத்த ஒதுக்கிறோம், அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க கபூலே இல்லை.
நிமல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் கொடுக்கிறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி போறான். என்னடா மிரட்டுற, நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி கொடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போட, இந்த பொண்ணு லட்ட வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னேன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகெழும் பெற்ற சீரபிரை அந்தாதி எப்பதும் என் சிந்தே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும ஒரு குங்குமக்குடம் அதில் நான் குளிக்கலாமா? நீ பிறக்கும் போதே பிருந்தாவனம் அதில் பூ பறிக்கலாமா? அந்த நட்சத்திர பூவை பறித்து உனக்கு சுட சுட சுடவா? இனிமேல் உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் நீயொரு குங்கும குளம் அதில் நான் குளிக்கலாமா? நீ பிறக்கும் போதே பிருந்தாவனம் அதில் பூ பறிக்கலாமா? ஒண்ணு இல்லப்பா, கவிதை ஞாபகம் வந்துருச்சு. புரியுதும்மா, உன் மனசுல இருந்த அம்மன் வெளியேறிட்டா, சிவா குடியேறிட்டான். எழுதி வைத்தானே தேவன் என்று இன்னாக்கு இன்னார் என்று ஒரு ஜூனியர் கோபால் பீடி கட்டு கொடுங்க. இருங்க வாரே. அடடே சம்பந்தம் தம்பி, சவிக்கமா வாங்க. அம்மன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன? நீங்க கல்யாணம் தரகரே, உங்களுக்கு எப்படி எம்என் பேர் வந்துச்சு? என் பேர் எம் நாகராஜன், அத சுருக்கமா எம்என் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அது போக போக எம்என் ஆயிடுச்சு. அதான் ஒரு கையில பாச கயிறையும் ஒரு கையில தாலி கயிறையும் வச்சுட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. என் தொழில் அப்படி. இப்ப யாரு கயிறு வீச போறீங்க? உங்க அப்பாவுக்கு தான் தம்பி. பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி அப்பா சொன்னாரு. யாருக்கு? உங்க தங்கச்சிக்கு. தங்கச்சிக்கு அதான் போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்களேன். வெளிமாநிலத்து மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. கல்கத்தா, டெல்லி, பாம்பே, இப்படி எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் தெரியும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சீங்க தம்பி? எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க தம்பி. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு என் வீட்டு பக்கம் வந்த இந்த அங்க வஸ்திரத்துல ஒன்னு தம்பி தம்பி என்ன விட்டுங்க தம்பி. எனக்கே இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். போடு 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 போடு. வீடு வீடு வேணும் போடு. தெரியல, துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தரகரை வச்சு பம்பாயிலையும் கல்கத்தாவிலையும் மாப்பிள்ள தேடுனீங்களே. ரகசியமா அவனுங்களோட போட்டோ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. துளசிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னா அது சிவாவோட தான். நீங்க பேச்சு மாறினீங்க, நான் மிருகமா மாற வேண்டியிருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னும் என் முன்னால நீ நிக்கிற,
என்ன செய்யறது? எனக்கு மகனா பிறந்து தொலைஞ்சிட்ட. நீ நம்ம கையில எதுவும் இல்லடா. எழுதி வச்சபடிதான் எல்லாம் நடக்கும். அந்த காலத்து பெரியவங்க ஒன்னும் அறிவில்லாதவங்க இல்ல. விளக்க மாடத்துலதான் வச்சாங்க, விளக்க மாத்தா மூலையிலதான் போட்டாங்க. படிச்சு பட்டம் வாங்கினா மட்டும் அவன் ஐயாவுக்கு சமமா ஆயிடுவானா? குலத்தனவே ஆகுமாம் குடம்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? களிமுத்தி போச்சு, அதுதான் இப்படி அக்கிரமம் எல்லாம் நடக்குது. செருப்ப வாசல்ல தான் கட்டி விட்டாங்க, கூட வரைக்கும் கொண்டு போகல. நாளைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் ஐயாவை இந்த ஊர்ல யாரு மதிப்பாங்க? யார் அவர் கையால விபூதி வாங்கிக்குவாங்க? அதுவும் நடக்கும், அதுக்கு மேலையும் நடக்கும். கோவில் குத்து விளக்குல வௌவால் தொங்கும், உண்டியலுக்குள்ள பாம்பு நெளியும். ஐயா இத்தனை நாள் சம்பாதிச்ச மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அந்த தெருவுக்கே குடி போயிட வேண்டிதான். நாம விபூதியை விட்டுட்டு மூஞ்சில கறியை பூசிக்குவோம். அத்தா, உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும் போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மெல்ல டைனமோ, உங்க கண்ணு அதுல எரியற பல்பு, உங்க உதட ரெண்டு பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே. நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நினைக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடற பங்களா நாய், வேலில் ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வர்ணிக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகமாவே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு, இனிமே வர்ணிக்கவே மாட்டேங்க அண்ணே. ஆமா என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கன? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு. உங்க அழகான தலைமுடிய பார்த்து என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, நான் பிடிக்கிறேன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே? நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்ன பார்த்து கண்ணு அடிச்சு, உன் கண்ணு அவிஞ்சு போக. கட்டையில போக, கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயமா சொல்றேன், கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக. என் குழந்த உடம்புக்கு முடியாம இருக்கு சாமி, நீங்க வந்து விபூதி பூசி விடுங்க. ஏழு நாளா என் புள்ள கண்ண திறக்க முடியாம கிடக்குது சாமி. சாமி, செய்யாத வைத்தியம் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, உங்க கையால விபூதி பூசி விட்டா குணமாயிடும்னு சொல்றாங்க. வந்து விபூதி பூசி விடுங்க சாமி. சாமி அம்மா துளசி இத வரப்பா. என்னப்பா? அப்பா பூஜையில இருக்காரு. அதா பூசி விடுதாயி, என் குழந்த உடம்பு நல்லா குணமாகணும்னு சாமிய வேண்டுகிட்டு உங்கையாலேயே பூசி விடுதாயி. நீ மகராசியா இருக்கணும்மா. சாமி சாமி, என் புள்ள பொழைச்சிருச்சு, ஆயிரம் வைத்தியம் பண்ணியும் ஆகல. உங்க பொண்ணு ஆத்தா மாதிரி வந்து விபூதி அள்ளி பூசிச்சு, என் புள்ள பொழைச்சிருச்சு சாமி. அம்மா துளசி அம்மா, மண்ணை போட்டு மூடிடுவேன்னு நினைச்சேன், ஆனா என் புள்ள கண்ணு திறந்துருச்சு. அம்மா நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, அந்த ஆத்தாலே நீதாம்மா, நாங்க கும்புற தெய்வமே நீதாம்மா. ஐயா செஞ்ச புண்ணியம் அம்மனே மகளா வந்து பிறந்திருக்கு.
விவரம் தெரியுமா வேலம்மா? வீரம்மாவோட குழந்தைக்கு 10 நாளா காய்ச்சல், அன்ன ஆகாரம் இல்லாம இருந்துச்சு, செத்து போயிடுமோ நினைச்சாங்க. எப்படியோ பழச்சிருச்சு. நான் கூட அதுதான் கா நினைச்சேன். இன்னைக்கோ நாளைக்கோன்னு கடந்த உசுறு திடுக்கு நில பாய்ச்சிருச்சு. இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் யார்தான் கா கண்டாங்க? அதிசயம் இல்லடி பின்ன. வீரம்மா தான் குழந்தைகிட்ட சாமி வீட்டுக்கு போயிருக்கா. சாமி மக துளசி தான் கையால தீபூதி பூசி விட்டுருக்கு. வீட்டுக்கு வரத்துக்குள்ள பாரு, ஜொர சர சரன்னு இறங்கிருச்சு. புள்ள கண்ணு முழிச்சு பால் கழுத்துட்டு இருக்கான். இனிமே நமக்கு ஏதாவதுன்னா வைத்தியர்கிட்ட போக கூடாது. துளசி கிட்ட போய் விபூதி வாங்கினா எல்லாம் சரியா போகும். அவ நம்மள மாதிரி பொம்பளை இல்லடி, அவகிட்ட ஏதோ சக்தி இருக்கு. ஆமாக்கா. கட்டையில போறவன் இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சாயவன்? அஞ்சு பஞ்சாயத்துக்கு ஆபீஸ்ல இருந்து போய் சொன்னான். இவன் வழக்கம் பண்ணி இதை மாட்டிக்கிட்டே என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி ஏன்பா? என்னப்பா இது? இது தோப்பா முடி சாமி, இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதுல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆப்டால் இவன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழுக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்கமண்டன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு விடுப்பாங்களா? பொதுவா நீங்க விடுப்பீங்களா? அத எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா? நீ மேட்டருக்கு வா, என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கைய கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெரிசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டு கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வயக்க மண்டையோட இனிமே அவரை முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் தோப்பாவோட இருக்கணும். ரெண்டு, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது, இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தமா வந்துட போகுது. என்னடா இன்னைக்கு கூத்துல நல்ல வருமானமா? படு குஷியா இருக்க? இல்லண்ணா, 4 நாளா கூத்துக்கே போகல. கூத்துக்கே போகலையா? என்னடா சொல்ற? காலையில இருந்து நாங்க யாருமே சாப்பிடலண்ணா. சாப்பிடலையா? ஏமா, ஊர்ல நடக்கிறது உனக்கு எங்கயா தெரிய போகுது? பொன்னி செத்துல இருந்து நீதான் அந்த கிணத்தடையிலேயே உட்காந்து கிடக்குறியே. யாரோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் இறந்து போயிட்டாராம், அதனால யாரும் கடையை திறக்க கூடாதுன்னு 4 நாளா கலாட்ட பண்றாங்க. 4 நாளாவா? ஆமாயா, அதனால இந்த குழந்தைங்க ஆடி பழைக்க கூட போக முடியல. 3 நாளா எப்படியோ சமாளிச்சாச்சு. கையில காசு இருந்தா கூட கடை திறந்திருந்தாதான் ஏதாவது வாங்கி திங்க முடியும். தலைவர் இறந்துட்டா இப்படியா? அந்நாடு காட்சியில பழைக்க விடாம அநியாயம் பண்றது. ரஷ்யாவில ஒரு தலைவர் இறந்துட்டாமா, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மௌனமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நாட்டுல ஒரு தலைவர் இறந்துட்டா 5 நாளும் விடாம கடை அடைக்க சொல்லி சோடா பாட்டில் வீசி ரவுடித்தரம் பண்றாங்க. இதனாலதான் இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் ஆகியும் இன்னும் முன்னேறாம கிடக்கு. நாட்டு முன்னேற்றத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த குழந்தைகளோட பசியை தீர்க்கணும். உன் வீட்டுல ஏதாவது இருக்கா? பானையில கொஞ்சம் அரிச்சிருக்கு, கஞ்சி ஆச்சு முதல்ல அவங்களை ஊத்து. அப்பாடா, சா பசிக்கு ஆச்சு. நாளைக்கு எப்படி கடை திறந்துருவாங்க? திறந்துருவாங்க திறந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி எந்த தலைவனும் செத்து தொலைக்காம இருக்கணும். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என் ஜீவ காதலி துளசிக்கு, உனது பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் சிவா எழுதுகிறேன். உனக்கு நான் அணிந்து அழகு பார்க்க நினைக்கும் ஆடையை அனுப்பியிருக்கிறேன். பின்குறிப்பு: இந்த ஆடையின் ஒவ்வொரு நூலிலும் என் முத்தத்தை சேர்த்து தைத்திருக்கிறேன். இப்படிக்கு தினந்தோறும் ஸ்ரீ துளசி ஜெயம் எழுதி கொண்டிருக்கும் உன் அன்பு சிவா. சாமி,
ஏயா, எங்களை பார்த்தா சாமியே தெரியலையா? அதுதானே. அங்க என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள அம்மா வந்து உக்கிரமா இருக்குதுங்க. ஏழு நாளாயும் தனியவே இல்லைங்க. கேள்விப்பட்டேன், என்ன செய்யலாம்? சுத்தபத்தமா இருக்கிற ஒரு கன்னி பொண்ண பால் கோடம் எடுக்க சொன்னா ஆத்தா கோபம் தனியன்னு எட்டு பட்டரையும் நினைக்குதுங்க. ஊருக்கு ஒரு கெடுதல் அது எனக்கு இல்லையா? அத போக்க வேண்டியது கடமை இல்லையா? பால் கூட நீங்க யாரும் எடுக்க வேண்டாம். அம்மன் அம்சமாவே இருக்கிற என் மகளையே நான் எடுக்க சொல்றேன். அவ மாத்திரம் பால் கூட எடுத்தான்னா அவ தலையில இருந்து பால் கூட இறங்குறதுக்குள்ள உடம்புல இருந்து அம்மன் தானா இறங்கிடும். நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க சாமி. எல்லாரும் நல்லா இருந்த நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். அவர் அனுப்பி வச்சாரு. அவன் அனுப்புனா நல்லா இருக்கு. அம்மா துளசி ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஏன்பா? ஊர்ல அம்மா போட்டிருக்கான். யாராவது ஒரு கன்னி பொண்ணு பால் கூட எடுத்தா அம்மா தணிஞ்சிரும் சொல்றாங்க. அப்படியா? அப்ப பால் கூட யார் எடுக்க போறாங்க? நீதான் எடுக்கணும்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. என்னப்பா இது, இந்த ஊர்ல என்ன தவிர வேற கன்னி பொண்களே இல்லையா? அப்படி இல்லம்மா, உங்ககிட்ட அம்மன் சக்தி இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. நீ பால் கூட எடுத்தா உடனே பணம் கிடைக்கும். என்னப்பா இது சுத்த முட்டாள்தனமா இருக்கு? என்கிட்ட அம்மன் சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அது தெய்வ குத்தம். உனக்கு அம்மன் சக்தி இருக்கிறதாக ஊர் ஜனங்க மாத்திரம் இல்ல, நான் கூட நம்புறேன். ஊர் நன்மைக்காக ஒரு பெண் பால் கூட எடுக்கணும்னா அது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்மா. அந்த புண்ணியம் கல்யாணத்துக்கு கூட கை கொடுக்கும். நீ கல்யாணத்தை நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்களே? சரிப்பா. அநியாயமா இருக்கு. ஏன் தங்கச்சி எதுக்கு பால் குடத்தை எடுத்துட்டு ரோடு ரோடா அலைய விடுறாங்க? தம்பி, அம்மனுக்கு ஒரு பருவ பொண்ணு பால் குடம் எடுத்தா அம்மா இறங்குங்கிறது ஐதீகம். அதைத்தான் செய்யறாரு உங்க அப்பா. சார், அம்மா வந்து ஏழு எட்டு நாள் ஆகி போச்சு, இன்னும் ரெண்டு மூணு நாள் தானா போயிட போகுது. அப்புறம் எதுக்கு பால் குடம் தயிர் குடம்? ஏன்பா, இத நீ நானும் சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஒத்த காதல வாங்கி மத்த காதல விட்டுருவாங்க. ஊரே ஊர்வலத்துல போய்கிட்டு இருக்கு. நாலு ஜீவன்களை தவிர. நாலு ஜீவன்களா? ஆமா, ரெண்டு பேரு அண்ணாந்து பேரு, ரெண்டு காக்கா. ூபாரிணி அஷ்டமூர்த்தி அஜாதித்ரி லோகயாத்ராணி பாயினி கேதா
தாயே, இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் நீதான் துளசி அம்மா. தாயே, என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? காணிக்க செலுத்த வந்திருக்கோம் சாமி. காணிக்கையா? ஆமா சாமி, துளசி அம்மா பால் குடம் எடுத்ததுனால அம்மா நோய் அத்து போச்சு, எங்க துன்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அந்த ஆத்தாலே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கு சாமி. அது நாம எல்லாரும் செய்த புண்ணியம். சந்தோஷமா புறப்படுங்க. ஊரு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு சாமிதான் மனசுல வைக்கணும். ஆத்தாளோட அம்சம் துளசியம்மா கிட்ட நிறைஞ்சிருக்குங்க. அவங்க கையால துணிவு வாங்கினா ஊருக்கே நன்மை இருக்கு. அவங்க தினமும் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நாளையில இருந்து துளசி கோவில்ல உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா. நான் சாமியும் இல்ல அம்மனும் இல்ல, வாழ்க்கை அனுபவிக்க துடிக்கிற ஒரு சாதாரண பொண்ணு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி வாக்கு கொடுத்தீங்க? உனக்கு எனக்கு அது தெரியுதுமா, ஊர் மக்களுக்கு தெரியலையே. ஓம் மூலமா அவங்க அம்பாள பார்த்து ஆனந்தப்படுறாங்க. இருந்துட்டு போகட்டுமே, அதுல உனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம் இல்ல, கஷ்டம். இவங்க ஆனந்த பண்ணுங்கிறதுக்காக என்னால அவஸ்தப்பட முடியாது. என் கனவுகளை நசுக்கி போட்டுட்டு என்னால காலம் தள்ள முடியாது. என்ன தெய்வம்னு சொன்னா அது அந்த தெய்வத்துக்கே இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கைதான்மா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதும் நான் உன்னை மகள்னு கூப்பிடுறதும் ஒரு நம்பிக்கையில தான். நீ தெய்வாம்சம் உள்ள பொண்ணுன்னு அவங்க நம்புறாங்க, அதனால எனக்கு எடுத்துக்கணும். தங்கத்தை தங்கோலே நம்புறாதப்பா நம்பிக்கை. பித்தளைய தங்கம்னு சொன்னா அது பித்தளட்டும். இந்த மாதிரி காணிக்க செலுத்துறது, கால விழறது, இதெல்லாம் நல்லா சகிச்சுக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இப்பவே நான் ஊரை கூட்டி என் பொண்ணு அம்மன் இல்ல சாதாரண பெண்ணு தான் சொல்லிட முடியும். ஆனா அப்படி சொல்லிட்டா உன் பேர்ல இருக்கிற பக்தி மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கையே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? உன் கழுத்துல மூணு முடிச்சு ஏற வரைக்கும் தானே. நாளைக்கே நீ கலெக்டர் சம்சாரமாயி இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை யார் அம்மன் சொல்ல போறாங்க? என்ன பண்ணீங்க, திருப்பி திருப்பி என் கல்யாணத்தை சொல்லி என்ன கட்டி போட்டுறீங்களே? கட்டி போட வேண்டியதுதான் நம்ம ஒரு தகப்பனுடைய கடமை. நாளையில இருந்து நீ கோவில்ல அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கற. உங்க மகனும் மருமகளும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களே, இப்ப ஒழுங்கா குடும்பம் நடத்துறாங்களா? அம்மா ஆசீர்வாதத்துல ரொம்ப சுகமா இருக்காங்க.
உண்டியல் பொது சொத்து, அதை திருடினா பெரிய குற்றம் தெரியுமா? ஒவ்வொருத்த பெரிய பெரிய உண்டியல உடைச்சுட்டு ஊருக்குள்ள பெரிய மனுஷனா வாத்திட்டு இருக்கான். அவனை எல்லாம் விட்டுறீங்க, என்ன மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறீங்க ஐயா? எல்லா பசங்களும் ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டு தர்ம அடி வாங்க போறானுங்க. ஆமா, தடி மாடு மாதிரி இருக்கல, உழைச்சு சாப்பிடலாம்ல, உழைய அதுக்கும் தலையாட்டலாம். ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, முதலில் கடவுள் சிலைய காப்பாத்து தாண்டவ கோனே. ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே. மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, பாம்புக்கு பல்லி மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, ஏழுக்கு கொடுத்து மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, கழுத்தில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, உனக்கு கழுத்தில் மட்டும் விஷம் இருக்கு தாண்டவ கோனே, மனுஷனுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கு தாண்டவ கோனே. ஏ ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே. மனுஷங்களை தெய்வம் தாண்டவ கோனே, மனுஷங்களை தெய்வம் தாண்டவ கோனே, இங்கே மாநாடு கூடுதடா, மாநாடு கூடுதடா தாண்டவ கோனே, இதுக்கு பிறகு வரலன்னா தாண்டவ கோனே, இதுக்கு பிறகு வரலன்னா தாண்டவ கோனே, நீ இல்லன்னு தெரியுதடா தாண்டவ கோனே, ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, காடு மேடு காவல் காக்கும் தாண்டவ கோனே, முதலில் கடவுள் சிலைய காப்பாத்து தாண்டவ கோனே, ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவ கோனே, முதலில் உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே, உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே. ஏ சின்னா, நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. எப்ப மணி? போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான், கடைசியில நாங்க போய் மார்வாடி மேட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற, இதுல வாய் கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு, ஒரு பொம்பளை சம்பாதிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும், ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இறங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க, அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தூங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன், இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புரியாத போடல, ஒருவேளை சோறாவது போடல, என் பேரு சின்ன இல்ல பாப்போம். ஆ,
முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்ச. இப்ப என்ன பண்றது? எங்க இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்ச பாய கையில செருப்பு வச்சுட்டா வேலை ஏக்குறது. அருமையான ஐடியா, இதுக்குள்ள வைக்க வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ள வீட்டுக்காரரா இருப்பாரோ? மாப்பிள்ள வீட்டுக்காரரேதான். பெரிய அன்பளிப்ப வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கரர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மாட்டிக்கிட்ட மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் பண்றோம், வேற ஒருத்தருக்கு பரிசை இப்ப கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாதான் இருக்க? ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. வண்டிக்கு நேரமாவது, சீக்கிரம் குடுத்துட்டீங்கன்னா சட்டு பண்ணி சாப்பிட போறாங்களா? பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேற ஒன்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பரிசு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு ஷேர் சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா, நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன்.
நம்ம ஆளுங்களா இருந்தீங்களா? பஞ்சி அவன் மனிதன் சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வர பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சு எங்க கிட்ட செருப்பு இருக்கு? அதுவும் பிஞ்சு ஏத்தங்கயா, ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ என்ன செய்ய கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன், உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களே பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சிலவர் வாக்கு பழிச்சிருது. சார், பார்வதி சாமின்னா அவங்க அண்ணன் பெருமாள் சாமி தானே? அதுல என்ன சந்தேகம், சாமி தான். துளசி சாமின்னா அவங்க அண்ணன் சம்பந்தம் நானும் சாமி தானே? என்ன தேடி ஏன் பக்தர்ல வரமாட்டாங்க? சம்பந்தம், ஒவ்வொரு சாமிக்கும் பின்னால ஒரு ஆசாமி இருக்கணும், அப்பதான் அந்த சாமியே முன்னுக்கு வர முடியும். இந்த நாட்டுல அர்த்தம் தெரியாம எவ்வளவு அநியாயம் நடக்கு தெரியுமா? திருநீர் ஏன் வாயில போடுறாங்க? எனக்கு தெரியாதுப்பா, நான் போட்டது இல்ல. திருநீரை திருநீர்னு சொல்லாம ஒருத்தன் துண்ணூர்னு சொன்னான், இன்னொருத்தன் திண்ணீர்னு சொன்னான், எல்லா பேரும் வாயில போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி அர்த்தம் மாறி போச்சு பாத்தீங்களா? ஆமா, மாறித்தான் போச்சு. அது சரி, இதை எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? இது மாதிரி என் தங்கச்சிக்கு அம்மன் அம்சம் இருக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியில அம்மனே அவதான் எங்க அப்பா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிர்வாண தேசத்துல கோமணம் கட்டின பைத்தியக்காரங்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட போகுதுன்னு சொல்றேன். ஏன்பா பேப்பர் படிச்சுட்டு வரையே, நீயும் பாட்டு பாடுறதானே? உங்க மாதிரி இனிமையான குரல் எனக்கு இல்லைங்க. தம்பி, பேப்பருக்காரர்களா? அம்மனை பத்தி எழுதுறதுக்கு தான் அரசப்பட்டி போறீங்களா? அரசப்பட்டியில அம்மனா? ஆமா, அம்மனு. தம்பி, ஊருக்கு புதுசா? துளசி அம்மனை பத்தி டெல்லி மாதிரி வெளிநாட்டுக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? ஏன்பா அரசப்பட்டில இறங்கி ஆத்தாள கும்பிட்டுட்டு போ, பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிடுவேன். கும்பிடுறாமா? கும்பிடுறேன். நானும் அரசப்பட்டிதான், ஆனா நீங்க சொல்ற அரசப்பட்டி எனக்கு தெரியாது. இடம் வந்தேன்னு சொல்லுங்க, இறங்கிக்கிறேன். இது அம்மன் பெசலு, கோயிலுக்கிட்ட தான் நிற்கும், இறங்கிக்க. தாயே துளசி அம்மா, அம்மனை கும்பிட போற அவசரமா இடிக்கிறியா? தாயே துளசி அம்மா, போயா
அதுக்கு பிறகு என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இந்த வேஷத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. எதை வேஷம்னு சொல்ற? இந்த உலகமே ஒரு நாடகமேடு. இதுல நாம எல்லாருமே வேஷம் கட்டின நடிகர்கள். இதுல எந்த வேஷத்தை கலைக்கும் சொல்ற? இந்த வேஷத்தை தான். எதுக்காக சாமி வேஷம் போட்டு என்ன சந்தியில உட்கார வச்சிருக்கீங்க? என்ன சுத்தி எதுக்காக இப்படி ஒரு வலைய பின்னி வச்சிருக்கீங்க? அம்மனே கேள்வி கேட்டா யாராலம்மா பதில் சொல்ல முடியும்? நான் ஒண்ணு அம்மன் இல்ல, ஜனங்களை நீங்க அப்படி நம்ப வச்சிருக்கீங்க. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. நான் ஒண்ணு சக்தி ஆக்கி இருக்கிறேனே தவிர தகுதி ஆக்கலையே. எத்தனை மாலை மரியாதை பயம் பக்தி, இந்த புனிதமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காதுமா? இப்படி ஒரு புனிதமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை. நான் ஒரு சராசரி பொண்ணு, சாதாரண பொண்ணு. எனக்கும் மனசு இருக்கு, குமுதமான விகடன் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அஞ்சாறு குழந்தைகளை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு. என்ன போய் ஏப்பா சாமிங்கிறீங்க, போதங்கிறீங்க? அம்மா துளசி, உன் மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு உனக்கு தாம்பா புரியல? புரியுதுப்பா, இப்பதான் புரியுது. ஒரு செருப்பு தைக்கிறவரோட மகன் என்ன தொட்டக்கூடாதுங்கிறதுக்காக யாருமே தொட முடியாத கோபுரத்துல என்ன ஏத்தி வச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, நான் உன்ன கோபுரத்துலதான் ஏத்தி வச்சிருக்கிறேன், குப்பையில தூக்கி எறியலன்னு புரிஞ்சுக்கிட்டே? இந்த கோபுர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், குடிசை வாழ்க்கையே போதுன்னு தான் சொல்றேன். உனக்கு அது போதும், ஆனா என் கௌரவத்துக்கு அது போதாதே. உங்க கௌரவத்தை பெருசா நினைச்சு ஏன் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க? உங்க கால வந்து கேட்டுக்கிறேன், சிவா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அம்மா துளசி, நல்லது கெட்டதை பிரிச்சு உணர்ற பக்குவம் இன்னும் உனக்கு வரல. ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ போறதே என்னால எப்பவுமே அனுமதிக்க முடியாது. அப்படின்னா? புரியலையா? உனக்கு சிவாவுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஊர் ஜனங்க முன்னால என்ன சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நீங்க சொன்னது போய், செருப்பு தைக்கிறவனா இருந்தாலும் ஒரு கலெக்டர் எனக்கு மருமகனா வந்தா ஏத்துக்கிறேன்னு நீங்க சொன்னது போய், ஊரெல்லாம் உங்களை பக்தி மான் புண்ணிய வாழ்ந்து புகழ்ந்து பேசுறது போய், அம்மனோட சக்தி என்கிட்ட இருக்குன்னு நீங்க சொன்னது போய், போய் போய் போய். நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். இவ எங்கேயும் வெளியே போகாம பாத்துங்க. எல்லாரையும் கவுத்துட்டாரு எங்க அப்பா. என் தங்கச்சிக்கு அம்மனம் இருக்குன்னு அவர் சொன்னது பக்தி நினைச்சேன், அது பக்தி இல்ல. துளசி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம். சம்பந்தம், நீ அன்னைக்கு சந்தேகப்பட்ட அது இன்னைக்கு சரியா போச்சு. ஆயிரம் கனவுல சுமந்துட்டு ஓடி வந்த அத்தனையும் ஒருங்கி போச்சு. நிலைமை முத்திர வரைக்கும் நீ எப்படா பாத்துட்டு சும்மா இருந்த? இல்லடா சிவா, எங்க அப்பா உபூதி வச்சிருந்தா நினைச்சேன், ஆனா உபூதிக்குள்ள வெடிகுண்டு வச்சிருப்பார் நான் நினைக்கவே இல்லையே. டேய், அவர் போட்ட வேஷத்தோட விளைவு துளசிக்கே தெரியல, தூரத்துல இருக்கிற உனக்கு எப்படா தெரியும்? இப்ப என்னடா செய்யலாம்? சிவா பதட்டப்படாதரா, துளசி உனக்கு தானே எங்க அப்பா சபையில சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை மீறமாட்டார் நம்புற, எல்லாரும் போய் கேட்போம். அப்படி அவர் வாக்கு மாறினா என் போக்கு மாறும். வாக்கு கொடுத்ததுல வாஸ்தவம் தான். என் மகளை காளியப்ப மகனுக்கு கட்டி கொடுக்கறதா தான் சொன்னேன். மூச்சு மாறினாலும் பேச்சு மாற மாட்டேன். ஆனா கோவிலுக்கு வந்து ஜனங்க முன்னால வழிமறிச்சு கேட்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்துருச்சு? அவசரம் வந்ததுனாலதான் கல்யாணத்தை உடனே நடத்தி வைங்கன்னு கேக்குறோம். பெரியவங்க எல்லாம் கூடியிருக்காங்க, இவங்க முன்னாடி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு இப்பயே சொல்லிடுங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்ச போது அவ என் மகளா மட்டும் இருந்தா, ஆனா இப்போ இப்போ திருநாவுக்கரசோட மக திருஞான சம்பந்தரோட மகளாயிட்டா? இல்ல, தெய்வ மகளாயிட்டா, ஊருக்கே அவ சொந்தமாயிட்டா. அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச போது அவ அப்ப நான் மாத்திர சம்மதம் கொடுத்தா போதும், ஆனா இன்னைக்கு ஊரே சம்மதம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஜனங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் நினைச்ச. என் தங்கச்சி கையால விபூதி கொடுக்க சொன்னீங்களே, அது விபூதி இல்ல, அவளோட காதல சுட்டு பொசுக்கின சாம்பல். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? ஓ விருப்பம் தாப்பா என் விருப்பமோ, ஆனா இன்னைக்கு அவ கல்யாணத்தை பத்தி ஜனங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கட்டுமா? ஆட்ட நீங்க வெட்டுறீங்களா இல்ல நான் வெட்டட்டுமான்னு நயமா கேக்குறீங்க. பரவாயில்ல, நீங்களே வெட்டுங்க. அடியார்களே, பக்த கோடிகளே, நாம எல்லாரும் அம்மனா நினைச்சு வணங்கி வழிபடுற தொடர்ச்சியே நம்ம சிவலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது சிலருடைய ஆசை. என்னுடைய விருப்பம் அதுதான். இந்த கல்யாணத்துல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? தொலைச்சியம்மன் கல்யாணமா? என்னசாமி அக்கிரமம்? தெய்வத்தை போய் சீட்டு போடுறீங்களே, இது அடுக்குமா? தெய்வத்துக்கு போட்ட மாலையை கூட தீண்டக்கூடாதுங்கிறது நம்ம ஜாதி. இவன் தெய்வத்துக்கே தாலி கட்ட போறானா? முகத்துல எரியதான் தீ, மோத பார்க்க நினைக்குதான் நாய்.
ஆக்கா கோபத்துக்கு ஆளாகாதீங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க. நீங்க போகல, உங்க கொழுப்ப இறக்கி நெய்யா உருக்கி நரம்ப அறுத்து திரியா திரிச்சு தீவை ஏற்றி திருவிழா கொண்டாடிடும். பொத்திக்கிட்டு இருக்கிற புண்ணாக்கு பசங்களா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க சம்மதம் இருக்கா? எங்க அப்ப சம்மதம் வேணா, ஒரு சுப்ப சம்மதம் வேணா, என் தங்கச்சி ஒருத்தி சம்மதம் இருந்தா போதும். அது உனக்கு தங்கச்சிங்கிறது அப்போ, ஊருக்கே அம்மாங்கிறது இப்போ. ஊருக்கே அம்மா நீ சொல்ற, அவ சொன்னாளா? தங்கச்சிக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கல, நாங்க ரெண்டு பேரும் உனக்கு பிறந்தவங்க. துளசி எப்படியா காப்பாத்தணும்? அவளை பொத்தி இருக்கிற பக்தி போர்வையை கிழிக்கணும். அதுக்கு ஒரே வழி, துளசியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுதான். அது தவிர வேற வழியே இல்லையா? உருக்காம நகை செய்ய முடியாது, அறுக்காம கதவு செய்ய முடியாது, இப்போ கடத்தாம கல்யாணம் செய்ய முடியாது. நீ பேசாம வீட்டுக்கு போ, நான் ஒரு ஏற்பாடோட வர்றேன். யாராவது தொட்டிங்க வெட்டி பொதைச்சிருவேன். துளசி, அழுகிறதுக்கோ உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. உனக்கு சிவாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி என் நேரமானாலும் லைப்ரரிக்கு வந்துரு, அங்க சிவா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். விடிஞ்சா அவங்க ரெண்டு பேர் கல்யாணம். சிவா, துளசி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. கரெக்டா 10 மணிக்கு வருவா. அவளை கூப்பிட்டு உடனடியா புறப்பட்டு ஓரத்துல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கவலைப்படாம புறப்படுப்ப, நான் அவங்களை ஜாக்கிரதையா அனுப்பி வைக்கிறேன். அடா 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 அடா, அழுது கட்டுறதுக்கு இதுவா நேரம்? சிவா, துளசி அழிச்சிட்டு உடனே புறப்படுப்ப, சீக்கிரம் வாமா, ஜாக்கிரதையா போங்க. இந்த ஆபத்தை நான் எதிர்பார்த்துதான். பயப்படாம இரு, வந்துரு. Thank you.
சாதி பயல பெரிய இடத்து விவகாரம் வேணாண்டான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா, உன்னை கலெக்டர் ஆக்கி கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. பாதி பயல முன்னு இப்படி கட்டோட வந்து கிடக்குறியே. அந்த பெரிய மங்க சத்தியத்தை செய்து கொடுத்துட்டு எப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி தொலைச்சு விட்டான். இதை இந்த ஊர்ல எப்படி பொழைப்ப, என்ன செய்வேன்? ஏன் எப்படி புலம்பிக்கிறீங்க? நாங்களா இல்ல அவர் அடிக்கத்தாங்க முடியும், அடிக்க முடியாது. சிவா அவர் வெட்டி புதைச்சா கூட தோண்டி எடுத்து அவனுக்கு உயிர் கொடுத்து என் தங்கச்சி கட்டி வைப்பேன். வெள்ளம் தலைக்கு மேல போன பிறகு நீச்சல் பழக நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லப்பா. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாம இனிமே யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? யுத்தத்தை நாம விரும்பல, ஆனா அவர் ஆரம்பிச்சாரே. இந்த பாருங்க, இந்த போராட்டத்துல ரெண்டு உயிரை சேர்த்து வைக்கிறதுக்காக என் ஒரு உயிர் போனாலும் கவலை இல்ல சார். சமுந்தம், சமுந்தம். என்ன சிவா? ஒரு முக்கியமான விஷயம். நான் செத்து போயிட்டதா நினைச்சு தொலைச்சி ஏதாவது செஞ்சுக்க போறேன். நான் உயிரோட இருக்க விஷயத்த தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடு. எதிர்பாராம ஏற்பட்ட அதிர்ச்சியில நினைவு தப்பி இருக்கு. யூ மீன் அமனிஷா? எஸ். இந்த வியாதிக்கு தனியா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எப்படி நினைவு வரும், ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு தேவை ஓய்வு தான். மருந்து கொடுத்து இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அம்மா துளசி, எங்கடா வந்து? பயப்படாதீங்க, நான் உங்களை கொலை செய்ய வரல. என் தங்கச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா எந்த விஷயத்தையும் கேட்கிற மனநிலையில அவ இல்லங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டே ஏன் நிக்கிற? போவழிய போறேன். சிவாவை உங்க ஆட்களை வச்சு அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டதை பார்த்ததுனாலதான் அவளுக்கு நினைவு தப்பி போச்சு. ஒரு விஷயம் தெரியுமா, சிவா என்ன சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வச்சு இவ நோய நான் குணப்படுத்துறேன். இதுக்கு குறுக்க வர்றவன் எவனா இருந்தாலும் அறுத்து. அடிச்சு போட்ட பாம்பு காத்த கொண்டே பழச்சுக்குமாம. அப்படி பழச்சுக்கிட்டாங்க இந்த பய. இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காம எங்கிட்ட வேகாதுன்னு உங்க மகன் விண்ணுக்கு மண்ணுக்கு மேல குதிக்கிறான். அந்த சிவா நம்ம துளசிக்கு தாலி கட்டதா யாராலும் தடுக்க முடியாதாமே. இனிமே யாருங்க குத்த சொல்ல முடியும்? நெருப்பே அழுக்கான பிறகு அந்த சாக்கடையோட சண்டை போட முடியும்? அப்படி இப்படின்னு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க கர்ப்பகிரகத்துக்குள்ள போறது அந்த கடவுளுக்கே அடுக்காது. அந்த துளசி இந்த திருநாவுக்கரசோட மகளா இருக்கிற வரைக்கும் தானே அவனால் அவளை தீண்ட முடியும். எனக்கு மக முக்கியம் இல்ல, பரம்பரை பரம்பரையா காப்பாத்திட்டு வந்த புனிதம் தான் முக்கியம். நாளைக்கே துளசிய சன்னியாசினி ஆக்கி ஆலயத்துக்கே அர்ப்பணம் பண்ணிடுறேன். வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யுங்க.
போதும் பெண்ணே. காலி செய்தேன் வாடி கண்ணே. தாமே பக்தி அது நம்மை நிரட்டும். ஜாதி வேதம் அது படைக்கும். பாடி பெண்ணே வருவது வரட்டும். அம்மன் என்றால் என இன்று எரித்திடு. பெண்மை என்றால் பேர் சொல்லி அழைத்திடு. வாழ்க்கை அழுவது முதல் முறை துடைத்து விடு. வாவா புது கவிதைகள் எழுதிய தேவியே. வாவா என் உயிருக்குள் எரிகிற ஜோதியே. உங்கள் பேரை உச்சரிக்கிறேன். ஊரை நானும் எச்சரிக்கிறேன். வந்தால் உன்னை பாட வைக்கிறேன். என் தலையை அறுத்துவும் காலில் வைக்கிறேன். வாவா புது கவிதைகள் எழுதிய தேவியே. வாவா என் உயிர் புயருகிற ஜோதியே. Thank you.
இவங்களை நீங்க தீண்டித்தான் ஆகணும்னா என்ன தாண்டித்தான் ஆகணும். இந்த வீச்சர்வ அனுமதிச்சா நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கலாம். பெருங்கால சம்பந்தம், இது ஊர் விவகாரம், ஒதுங்கிக்க. தலையிட்ட உன் தலை காணாம போயிடும். எது ஊர் விவகாரம்? என் தங்கச்சி மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது ஊர் விவகாரமா? அப்பாவி பண்ண போலி அம்மனாக்கி ஊர் விவகாரம் ஆக்குறதே நீங்க தானே. இவ்வளவு நாள் உங்களை விட்டு வச்சதே தப்பு. இனி நீங்க திருந்தல, உங்களையும் உங்க கூட்டத்தையும் கருவறுக்காம விட மாட்டேன். மரியாதை அவளை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? நீங்க போங்க. போடா போ. சம்பந்தம், அவளை தப்ப விட்ட நீ உயிரோட தப்ப மாட்டே. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஆடு மாடுகளை பலி கேட்கும் மதமே, உனக்கு மனிதர்களை பலியிடவும் சம்மதமா? இந்த மண்ணை மூடி கிடக்கும் மூட இருட்டை எந்த பகல் வந்து சலவை செய்யப் போகிறது? ஆச்சாரங்களை கட்டிக்காக்கும் ஆன்றோர்களே, வேண்டுமானால் நீங்கள் போன நூற்றாண்டுக்கு போய்விடுங்கள். ஆனால் தப்பிச் செல்லும் அந்த தங்க கிளிகளை 21ஆம் நூற்றாண்டுக்குள் இறங்க விடுங்கள்.